गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தம் 100 பதிகங்களை கொண்டதாய் அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு பதிகத்திலேயும் எம்பெருமானுடைய ஒரு அற்புதமான திருக்கல்யாண குணம் 10 பாசுரங்களாலே அனுபவிக்கப்படுகின்றது என்றே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி வருகின்றார்கள். அதிலே முதல் 10 8 திருவாய்மொழி, அதாவது 8 பதிகம், இதிலே எம்பெருமானுடைய செம்மை என்கிற திருக்கல்யாண குணம், வடமொழியிலே ஆர்ஜவம் என்று சொல்லப்படுகின்ற திருக்கல்யாண குணம் அனுபவிக்கப்படுவதாக ஆச்சாரியர்கள் காட்டி வருகின்றனர். அதிலே கீழே 5 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய அந்த செம்மை குணத்தை ஆழ்வார் பலவாறு அனுபவித்தார். அதாவது எம்பெருமான் பொய்கலவாதி, என் மெய் கலந்தான் என்று என்னோடு எம்பெருமான் கலந்து விட்டான், பொய்யாக வல்லாமல் மெய்யாகவே கலந்தான் என்றெல்லாம் ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தபடியாக என்ன தெரிவித்தார்? என்னை தனக்கே அடிமையாக்கி கொண்டு விட்டான் என்று இந்த 6 பாசுரத்தில் காட்டுகின்றார். அதாவது தனக்கே அறக்கொண்டான், தனக்கே அற்று தீர்ந்தவனாக நான் ஆகும்படி செய்து விட்டான் என்று தெரிவிக்கின்றார். புலன்கொள் மானாய் நிலம் கொண்டான் என்று முதலிலே அந்த எம்பெருமானை தெரிவிக்கின்ற விஷயத்தை அனுபவிப்போம். அதாவது வாமனாவதாரம் எடுத்தான் எம்பெருமான், மகாபலியினிடத்தில் யாச்சகத்திற்கு சென்றான். யாச்சகத்திற்கு செல்லுபவன் எதற்காக வாமன வேஷம் கொண்டான் என்றால், அந்த தன்னுடைய உருவத்தை பார்த்தே அந்த மகாபலி மயங்கி போய்விட வேண்டும் என்று, அப்பொழுதுதானே கேட்டதையெல்லாம் கொடுப்பானவன், ஆயினாலே அவன் அப்படி மிக அழகிய வாமனனாக தன்னை ஆக்கி கொண்டானான். அந்த வாமன வேஷத்தை கண்டவர்களெல்லாம் இது என்ன அழகு, இது என்ன அழகு என்று கொண்டாடினார்களாம். ஆண்டாளும் கூட அந்த வாமனனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொண்ட கோல குரலுரு என்று தெரிவிக்கின்றாள். அந்த கோலம் என்றால் அழகு, கோலக்குரல், அழகிய வாமனன், அதுவும் கொண்ட கோலம் என்றால் அவனே மறுபடியும் கொள்ள வேணும் என்று நினைத்தாலும் கூட இனிமேல் கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அழகான கோலம் அது கொண்ட கோலம் என்று அந்த வாமன வேஷத்தை வர்ணிக்கிறாள். அதனால்தான் இவன் கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மகாபலிக்கும் வந்துவிட்டது. அதையும் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமணிலே காட்டுகின்ற பொழுது, போர்வேந்தர் மன்னை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சு உருக்கி என்றார். இவன் அந்த வாமன வேஷத்தை பார்த்தவுடனே அவனுடைய மனம் ஈடுபட்டு விட்டது, அவன் மனங்கொள்ளும்படியாக செய்து வஞ்சித்து அவனுடைய நெஞ்சை உருக்கி விட்டான் என்கிறார். இங்கே நம்மாழ்வார் இதற்கெல்லாம் மூலமாக அவர் அருள் செய்த ஸ்ரீசூக்தி இதுதானே. அவர் என்ன காட்டுகின்றார் என்றால், புலன்கொள் மானாய் என்கிறார். புலனென்னால் இந்திரியங்கள், இந்திரியங்கள் அனைத்தும் ஈடுபடும்படியான மானாய், அதாவது கண்களால் வாமனனை பார்த்தால் வேறொன்றையும் பார்க்கவே தோன்றாது, அவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றும்படி அப்படிப்பட்ட வாமன வேஷம் என்று அந்த வாமன வேஷத்தை சொல்லுகின்றார். புலன்கொள் மானாய், இப்படி சென்று நிலம் கொண்டான் என்று சொன்னார். ஆ, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்படி அழகிய வாமனனாய் வந்து மகாபலியை வஞ்சித்து அவனுடையதெல்லாம் தன்னுடையதாக ஆக்கி கொண்டு விட்டானோ பகவான், அதே போல என்ன செய்தான், என்னிடத்திலேயும் வந்து தன்னுடைய அழகை காட்டி என்னை தன்னுடையவனாக ஆக்கி கொண்டு விட்டான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாராம். இப்படி புலன்கொள் மானாய் நிலம் கொண்டவன் என்ன செய்தான், என் ஆவி கலந்தான் என்கிறார். கலந்தன் ஆவி, என்னுடைய ஆவியிலே கலந்து என்ன செய்தான், என்னை நலங்கொள் நாதன், என்னுடைய நலன், நலனென்னால் இந்த அடிமைத்தனம், அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற நன்மையையும் எனக்கு அவனே கொடுத்து அதையும் அவனே கொண்டான் என்று, இப்படி என்னை நலங்கொள் நாதன் என்னுடைய ஆவியிலே கலந்தான். எப்படி செய்தான் என்றால், புலன்கொள் மானாய் இந்திரியங்களையெல்லாம் வசீகரிக்கும்படியான ஒரு வாமனனாய் சென்று எப்படி நிலம் கொண்டானோ அதுபோல ஒன்றோ என்னிடத்திலேயும் அவன் செய்தான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்த பாசுரத்தில்
என்ன தெரிவிக்கிறார் என்றால், நான் அவனை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேனோ, என்ன செய்தான் எம்பெருமான், நான் நினைத்த நினைவை தான் கொண்டு அதே போல அவன் என்னை அனுபவித்தான் என்கிறார். இதுதானே செம்மை குணத்தினுடைய எல்லை நிலம். எல்லை நிலம் என்றால் அதுதான் முடிந்த நிலை. பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு மிகவும் அற்புதமாக ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற வியாக்கியானத்தை கொண்டு இதை அனுபவிப்போம். அந்த எம்பெருமான் என்ன செய்தான், விரோதிகளை அழித்தான். தான் ஒருவரை பற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது பற்றுவதற்கு தடையாயிருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர் அந்த தடையை போக்கி விடுகிறான். எம்பெருமான் எதுவாயிருந்தாலும் போக்கி விடுகிறான். எங்கே கண்டோம் என்றால், கொண்டான் ஏழு விடை, ஏழு விடை ஏழு எருதுகள், அவற்றையெல்லாம் கொண்டான் என்னால் அவற்றை அழித்தான், அவர்களுடைய உயிர்களை கொண்டான். எதற்காக, நப்பின்னை பிராட்டியை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தான். அதற்கு தடையாக இந்த ஏழு எருதுகள் இருந்தன. என்ன செய்தான், அந்த ஏழு எருதுகளை நீக்கினான், நப்பின்னை பிராட்டியை அடைந்து விட்டான் என்று அதை சொன்னார். ஆனால் நப்பின்னை பிராட்டியாவது எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஒருவேளை பாரித்திருப்பள். ஆனால் அது கூட இல்லை, இந்த பூலோகத்திற்கு பெரிய ஆபத்து வந்த பொழுது என்னை எம்பெருமானே நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று இந்த உலகம் எம்பெருமானை பிரார்த்தித்ததா தெரியவில்லை. ஆனால் முன்கூட்டியே இது பிரளயத்திலே முழுகிவிடப் போகிறது என்று அறிந்து எம்பெருமான் என்ன செய்தான், அது பிரளயத்திலே முழுகாதபடி உண்டான் ஏழ்வையம் என்று அந்த பிரளயத்தை அந்த உலகங்களுக்கு ஓர் ஆபத்து வாராதபடிக்கு அதை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டு காப்பாற்றினான் என்றால் அங்கேயும் ஆபத்தை தவிர்த்தான், விரோதியை தவிர்த்தான். ஆக நப்பின்னை பிராட்டியை அடைவதற்கு விரோதமாயிருந்த அந்த ஏழு எருதுகளை நீக்கினது போல இங்கே பூமிக்கு விரோதியாயிருந்த அந்த பிரளயத்தையும் தவிர்த்து அந்த உலகங்களை காத்தான் என்பதைத்தான் உண்டான் ஏழ்வையம். இப்படியெல்லாம் செய்த மேன்மை உடையவன் என்ன செய்தான், தன் தாமம் செய்து என்னுடைய மேனியை தன் தாமம், தன்னுடைய உயர்ந்த ஸ்தானமான பரமபதம் போலே நினைத்து கொண்டு விட்டான் என்கிறார். அதாவது என் மெய் கலந்தான் என்று தெரிவித்தாரே, இந்த மெய்யை இது தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டா நாற்றம் மிகு முடல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாழ்ந்த சரீரத்தை போய் எம்பெருமான் என்ன நினைத்தான் என்றால், தன் தாமம் செய்து என்றால் தன்னுடைய அந்த தாமத்தை போலே பரமபதத்தை போலே இதையும் நினைத்து விட்டான் என்கிறார். பரமபதத்தை போல இதையும் இந்த திருமேனியை என்னுடைய மேனியையும் நினைத்து விட்டான். நினைத்து என்ன செய்தான், என் எண்தானானே, என்னுடைய எண்ணப்படி அவனானான் என்று இப்படியும் பொருள் சொல்லலாம். அதுதானே ஆர்ஜவம் என்கிற குணத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து. அதாவது அடியவர்கள் எப்படி ஆக வேண்டும் என்று எம்பெருமான் நினைக்கிறார்களோ அப்படி தன்னை ஆக்கிக்கொண்டு அந்த அடியவர்களுக்கு தன்னை கொடுப்பவன் என்று. ஆனால் அதனிலும் ஒருபடி மேலே போய் இங்கே மிக அழகான அர்த்தத்தை காட்டுகின்றார் நம்பள்ளை. என்ன காட்டுகின்றார் என்றால், என் எண்ணத்தை தான் கொண்டான் என்கிறார் ஆழ்வார் என்று சொன்னார். அதாவது எம்பெருமான் என் எண்ணத்தை எம்பெருமான் தான் கொண்டான். ஆழ்வார் என்ன நினைத்தாராம், இங்கிருந்து நாம் பரமபதத்திற்கு போக வேண்டும், அங்கே விரஜ ஆற்றிலே நீராட வேண்டும், நீராடின பிற்பாடு அங்கே எம்பெருமானை கிட்டி அவனை சாமகானத்தாலே துதிக்க வேண்டும் என்று ஆழ்வார் பாரித்து கொண்டிருந்தாராம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான், அதை அப்படியே ஆழ்வார் விஷயத்திலே பாரித்து நாம் ஆழ்வார் திருநகரிக்கு செல்ல வேண்டும், அங்கே தாமிரபரணி ஆற்றிலே நீராட வேண்டும், கண்ணினுன் சிறுத்தாம்பை பாடி ஆழ்வாரை துதிக்க வேண்டும் என்று ஆழ்வாரை மகிழ்விக்க வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தான் என்று மிக அழகாக நம்பளை அர்த்தம் காட்டுகின்றார். இவர் நினைத்தார் பரமபதம் போக வேண்டும், விரஜ ஆற்றிலே நீராட வேண்டும், சாமவேதத்தை ஓத வேண்டும் என்று. ஆனால் எம்பெருமான் இவர் இருக்கிற இடத்திற்கு வந்து இதையெல்லாம் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆழ்வார் திருநகரிக்கு வர வேண்டும், தாமிரபரணியிலே நீராட வேண்டும், கண்ணீருன் சிறுத்தாம்பை ஓத வேண்டும் என்று நினைத்தான். இதுதான் எண்ணெண்தான் ஆனானே என்பதற்கு அர்த்தமாக மிக அற்புதமாக நம்மளை காட்டுகின்றார். இந்த விஷயம்தான் இந்த ஆர்ஜவம் என்பதற்கு மிக உயர்ந்த நிலையாக கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக என்ன தெரிவிக்கின்றார், இப்படியெல்லாம் எம்பெருமான் செய்வதற்காக அவன் இதற்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறான், எத்தனை அவதாரங்களை அவன் எடுக்கிறான் என்பதை அடுத்த எட்டாவது பாசுரத்திலே காட்டுகின்றார். ஆயன் ஆனான், ஆனான் ஆனாயன், ஆனாயன் என்னால்
ஆண்களை மேய்க்கின்ற பசுக்களை மேய்க்கின்ற ஆயன் இடையனாக ஆனான், தான் ஆனான். எதற்காக? எல்லோரோடும் கலந்து பழகி தன்னுடைய ஆர்ஜவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே, அந்த செம்மை குணத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆனான் ஆனாயன் என்றார். அதற்கு மேலே மீனோடு மீனாய் தானும் இருந்தான் மத்ஸ்யாவதாரத்தில். அதற்கு மேலே ஏனமும் என்றால் வராகமுமாகத்தான் ஆனான். அதாவது அந்தந்த பிறவியில பிறக்கிற பொழுது அந்தந்த இனத்தை சேர்ந்த அந்த ஜந்துக்களும் கூட தன்னுடைய முதுகிலே வந்து உராசும்படியாக அப்படி தன்னை ஆக்கி கொண்டான். அதுதான் செம்மை, அந்த ஆர்ஜவம். அதை சொல்லுகின்றார், அதற்கு இப்படித்தான் ஆனான் என்னில் தானாய சங்கே. தானாய சங்கே என்பதற்கு இந்த சங்கு என்கிற சொல்லுக்கு இரண்டு பொருளை காட்டியிருக்கின்றார்கள். அதாவது சங்கம் தொடர்பு என்கிற சொல் தமிழிலே சங்கு என்ற சொல்லாக வரும். அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சங்கம். ஆக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சங்கம், அந்த ஈடுபாடு தொடர்பு காரணமாக எம்பெருமான் இப்படிப்பட்ட செயல்களை செய்தான் என்று ஒரு பொருளை காட்டினவர் நம்பிள்ளை சங்கு என்பதற்கு இன்னொரு பொருளையும் காட்டுகின்றார். தமிழிலே சங்கு என்றே ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் பல நூறு லட்சம் கோடி என்கிற எண்ணத்தை காட்டுகின்ற பொழுது அது சங்கு என்ற சொல்லாலே காட்டப்படுமான். ஆக எம்பெருமான் இப்படி அடியவர்களோடு புறையற கலப்பதற்காக பல நூறு கோடி பிறவிகளை தான் எடுத்தான். பல நூறு கோடி லட்சம் கோடி செயல்களை, எண்ணிக்கை இல்லாத செயல்களை அவன் செய்தான் என்று நாம் அப்படி அறியும்படியாக வன்றோ, இப்படியெல்லாம் அவனுடைய செயல் இருக்கிறது என்று. அதையும் தானாய சங்கு, அவன் எடுத்த அந்த அவதாரங்களுக்கோ அவன் செய்த சேட்சிதங்களுக்கோ சங்கு என்றால் எண்ணிக்கை, எண்ணிக்கையே இல்லாமை, ஒரு எண்ணிக்கையும் இல்லை, எத்தனை காரியங்களை செய்கிறான் என்று. இப்படி அவனுடைய செம்மை குணத்தை இந்த பாசுரத்திலேயும் ஆழ்வார் கொண்டாடினார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.